ஹாய், நான் ஆகாஷ் விஜய். இன்றைக்கி எபிசோடில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10 ரிச்சஸ்ட் ஸ்டேட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்ன ஸ்டேட் அப்படின்றத லைனாக சொல்கிறோம். அதில் தமிழ்நாடு இருக்கா, என்ன பொசிஷனில் இருக்குது, எல்லாத்தையும் வந்து வீடியோக்குள்ளே சொல்கிறோம். ஒரு ஸ்டேட் வந்துட்டு ரிச்சாக இருக்கணும் அப்படின்னா மூணு விஷயத்தில் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்று வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன், அவங்க அக்ரிகல்ச்சர்லேருந்து அவங்க வந்து எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். மூணாவது வந்து சர்வீஸ் செக்டர், சர்வீஸ் செக்டர்னா வந்து எல்லாமே கவர் ஆகும். டாக்டர் சர்வீஸ் பண்ணுறது, ஐடி செக்டரில் வேலை செய்கிறது, என்டர்டெயின்மெண்ட், இப்படி எல்லாமே வந்து சர்வீஸ் செக்டருக்குள்ளே வரும். இப்படி இந்த மூணுத்துலேயுமே வந்து எந்த ஸ்டேட் வந்து ரிச்சாக இருக்கோ அவங்க தான் வந்து கண்டிப்பாக டாப் பொசிஷனில் இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வெளியூர்லேருந்து வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயமும் வந்துட்டு ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் வந்து ஒரு ஸ்டேட் வந்து எவ்வளோ ரிச்சாக இருக்குது அப்படின்றத வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. அப்படி டாப் 10 என்னென்ன ஸ்டேட்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சர்ப்ரைசிங்காக நிறைய ஸ்டேட் உள்ள இருக்கு. 10th பொசிஷனில் இருக்க ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. 8.75 lakh crores வந்துட்டு அவங்களோட ஜிடிபியாக இருக்கு. ஒரு ஸ்டேட் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ரிச்சாக இருக்கணும் அப்படின்னா அவங்களோட லிட்ரஸி ரேட்டும் எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் ரொம்ப முக்கியம். எம்ப்ளாய்மெண்ட் ரேட் நல்லா இருந்தாலே வந்துட்டு ஒரு ஸ்டேட்டோ ஒரு கண்ட்ரியோ வந்துட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கும். அப்படி கேரளாவோட லிட்ரஸி ரேட் நல்லா இருக்கிறதாலேயே வந்துட்டு அவங்க 10th பொசிஷனில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட பாப்புலேஷனில் கேரளாவோட பர்சன்டேஜ் எவ்வளோ நம்ம பார்த்தோம்னா வெறும் 2.8% தான். ஆனால் அதே அவங்களோட இன்கம், அதாவது வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் இந்தியாவில் மொத்தமாக அவங்களோட எக்கானமியில் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 4% வச்சுருக்காங்க. ஆவரேஜாக ஒரு நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பெர் கேபிட்டா விட கேரளாவில் இருக்க பெர் கேபிட்டா இன்கம் வந்துட்டு 60% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தனி மனித சம்பாதியம், ஒரு தனி மனுஷன் வந்துட்டு இந்தியாவில் ஓவராலாக எவ்வளோ சம்பாதிக்கிறான் அதை விட 60% வந்து அதிகமாக கேரளாவில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 9th பொசிஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வித் 9.25 lakh crore ஜிடிபி. இவங்க எப்படி இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்ககிட்ட இண்டஸ்ட்ரியல் செக்டாரோ இல்லை சர்வீஸ் செக்டாரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, பட் அக்ரிகல்ச்சர் வந்து இவங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. வீட்டு பார்லி மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இவங்க அதிகமாக வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறாங்க. இவங்களோட மணி கிராப், அதாவது எந்த கிராப் வந்து இவங்களுக்கு அதிகமாக சம்பாதிச்சு கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டொபாக்கோ வந்துட்டு இவங்களுக்கு வந்து அதிகமாக சம்பாதிச்சு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட லார்ஜஸ்ட் எடிபிள் ஆயில் ப்ரொடியூசராக வந்து இவங்க இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் ஆயில் சீட்ஸ் இந்த எடிபிள் ஆயில் இதெல்லாம் வந்துட்டு இந்தியாவிலே இங்கே தான் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டொபாக்கோ இவங்களுக்கு எப்படி ஒரு மணி கிராப்பாக இருக்கோ அதே மாதிரி காட்டன் வந்து ஈக்குவலி இவங்களுக்கு வந்து அதிகமாக பணம் சம்பாதிச்சு தருது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள் இருக்குல்ல கம்பளி, அதை வந்துட்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு ராஜஸ்தான் தான். 8th பொசிஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தோன்னா தெலுங்கானா வித் 9.87 lakh crores ஜிடிபி. இவங்களுக்கு மெயின் சோர்ஸாக எங்கேருந்து இன்கம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் தான். அக்ரிகல்ச்சரை வச்சு தான் வந்து இவங்க ஸ்டேட்டே ரன் ஆகிட்டு இருக்கு. கோதாவரி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ரெண்டு ரிவரால் தான் வந்துட்டு இவங்க ஸ்டேட்டே வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரைஸ் தான் இவங்களோட முக்கியமான க்ராப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுகர் கேன், மேங்கோ, டொபாக்கோ, காட்டன் இப்படி நிறைய விஷயத்தில் வந்து இவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஆனால் அக்ரிகல்ச்சர் தான் இவங்களோட மெயினான இன்கம் சோர்ஸாக இருக்குது. 7th பொசிஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் வித் 10.4 lakh crores. இவங்க பார்த்தீங்கன்னா தெலுங்கானா கூட சேர்ந்து இருந்திருந்தாங்கன்னா இவங்க வந்து 3rd place இல்லை 4th place வந்திருப்பாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சதால் வந்துட்டு இப்போ இவங்க 7th 8th அப்படின்னு இருக்காங்க. தெலுங்கானாக்கு எப்படி அதே மாதிரி தான் ஆந்திரப்பிரதேஷும் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு அவங்க அக்ரிகல்ச்சர் வச்சு தான் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. தெலுங்கானாக்கு என்னெல்லாம் சொன்னாலும் அது வந்து அப்படியே ஆந்திரப்பிரதேஷ்க்கும் வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும். 6th பொசிஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேட் வெஸ்ட் பெங்கால் வித் 13.14 lakh crore ஜிடிபி. இவங்களுக்கு வந்து கல்கட்டா வந்து கேபிட்டலாக இருக்கிறதால அங்கே வாட்டர்வேஸ் வந்து அதிகமாக ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்குது. அதனாலேயே வந்துட்டு இவங்க மேஜராக வந்து இன்கம் பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஏரியா எது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கும் அக்ரிகல்ச்சர் தான். அதுவும் டார்ஜிலிங் மாதிரியான ஏரியாஸ்லாம் வந்து டீ கல்டிவேட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு மேஜரான இன்கமாக பார்க்குறாங்க. 5th பொசிஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேட் குஜராத் வித் 14.96 lakh crores ஜிடிபி. இவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பெரிய ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரீசெண்டாக ஒரு 15 இயர்ஸில் தான் வந்து இவங்க வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டாக வந்து எமர்ஜ் ஆகியிருக்காங்க. காரணம் வந்து நரேந்திர மோடி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். குஜராத்தை வச்சு தான் வந்துட்டு இவங்க வந்து இந்தியாக்கே வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க அப்படின்றத வந்து யாரும் மறுக்கவும் முடியாது. ஸோ 5th பொசிஷனில் குஜராத். 4th பொசிஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தோம்னா வித் 15.79 lakh crores ஜிடிபி. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து மேஜராக வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து தான் ஏர்ன் பண்ணுறாங்க. நான் சொன்ன எல்லா ஸ்டேட்டுமே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் ஏர்ன் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சரில் ஏர்ன் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவோட பேக் போனே வந்து அக்ரிகல்ச்சர் தான். அதுவும் இந்த ஸ்டேட்லாம் அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்கிறதால தான் இவங்க டாப் 10 பொசிஷனில் இருக்காங்க. இப்போ நீங்கள் டாப் 3 எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து அக்ரிகல்ச்சர்லேயும் நல்லா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியிலையும் சரி சர்வீஸ் செக்டர்லையும் சரி சூப்பராக இருக்கவங்க தான் வந்து டாப் 3 பொசிஷனில் இருக்காங்க. இப்போ இந்த டாப் 10 வர
வராதவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர் சர்ஃபேஸும் இல்லை அவங்க ஊர் கிளைமேட் வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு ஒத்துழைக்காத ஒரு கிளைமேட்டாக இருக்கிறதால தான் அவங்களாலாம் உள்ளே வர முடியல. இப்போது நீங்கள் உத்தரப்பிரதேசம் எடுத்து பார்த்தோன்னா, இங்கே வந்து சுகர் கேன் தான் வந்து இவங்க மேஜராக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவோட டோட்டல் சுகர் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு 14% வந்துட்டு இவங்க ஸ்டேட் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. தேர்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கர்நாடகா வித் 15.88 lakh crores ஜிடிபி. இவங்களோட கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தோன்னா பெங்களூர். பெங்களூர் தான் வந்துட்டு எலக்ட்ரானிக் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாமல் சர்வீஸ் சைட்லேயும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பப்ளிக் செக்டர் வந்து இந்த ஊரில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது கவர்மெண்ட்டே வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸை வந்து 51% மேலே ஷேர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு மேஜரான இன்கம் தருது. இந்தியாவோட ஃப்ளோரிகல்ச்சர் அதாவது ஃப்ளவர் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த இதில் வந்துட்டு 75% வந்துட்டு இந்த ஸ்டேட் தான் வந்துட்டு ஏர்ன் பண்ணி தருது அப்படின்னா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வீடியோ தாண்டி ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பேங்க்கில் 7 பேங்க் வந்து ஆரிஜினேட் அதாவது இங்கே ஊரை தான் வந்து பேஸாக வச்சு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து ஒரு முக்கியமான ரீசன். செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு வித் 17.2 lakh crore ஜிடிபியோட செகண்ட் பொசிஷனில் தமிழ்நாடு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து மேஜராக வந்து எந்த செக்டர் வந்து நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர்லாம் கிடையாது. மேஜராக நம்ம சம்பாதிக்கிறது சர்வீஸ் தான். சர்வீஸ்லேருந்து 45% வந்து நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கோம். இண்டஸ்ட்ரியல் செக்டர்லேருந்து நம்ம வந்து 34% சம்பாதிக்கிறோம். அக்ரிகல்ச்சர்லேருந்து 21% தான். இது கொஞ்சம் கேட்க வந்து நமக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலுமே நம்ம தான் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்கும். அது ஒரு ஆறுதலான விஷயம். நம்ம ஏன் இவ்வளோ சம்பாதிக்கிறோம், எப்படி நமக்கு இவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம ஊரில் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஐடி பார்க் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஊரில் ஈஸியாக பண்ணுறாங்க. நம்ம ஊரில் லா வந்து அதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வழி கொடுக்கறதால நம்ம ஊரில் வந்து ஈஸியாக வந்துட்டு அதெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. அதனால் வந்துட்டு தமிழ்நாடு வந்து இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸ். நம்பர் ஒன் பொசிஷனில் எந்த ஸ்டேட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மகாராஷ்டிரா வித் 27.96 lakh crore ஜிடிபி. தமிழ்நாடுக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 lakh crore ஜிடிபி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவங்க எப்படி இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபேஷன்லேருந்து பெட்ரோலியம்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து இவங்க தான் வந்து ஒரு ஹப்பாக இருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட்லாம் சொல்லவே தேவையில்ல, வேறு லெவலில் அங்கே. இப்படி எல்லா விஷயத்துலையும் இவங்க சூப்பராக இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து மும்பை வந்துட்டு அவங்களோட ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது ரோட்வேஸ், வாட்டர்வேஸ், ஏர்வேஸ் இப்படி எல்லாமே இந்தியா கூட ஒருத்தவங்க ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா மும்பைக்கு அவங்க வந்து போகிறது வந்து ஈஸியாக இருக்க ஒரு ரீசனாலேயே வந்துட்டு மும்பையில் வந்து இந்த மாதிரி நிறைய ட்ரேட் நடக்குது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்கம் கொடுக்குது. இதெல்லாம் தாண்டி ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு மும்பையில் தான் பேஸ் ஆகி நடக்கிறதால அதுவும் வந்து ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து வந்து மகாராஷ்டிரா வந்து டாப் ஒன் பொசிஷனில் 10 crore ஜிடிபி கேப்பில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம டாப் 10 ரிச்சஸ்ட் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி டாப் 10 ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்டு நம்ம பார்த்துருக்கோம். அதை நீங்கள் வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா நாங்கள் மேலே காசு கொடுக்குறோம், போய் மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள். ஃபியூச்சரில் இந்த மாதிரி என்னென்ன வீடியோலாம் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்களும் கண்டிப்பாக பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆகாஷ் விஜயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.